Hello friends, இன்றைக்கு இந்த வீடியோல நம்ம பிரதமர் மோடி தலைமையிலான அரசு PM கிசான் திட்டத்தில் வருடத்திற்கு 6000 ரூபாய் வழங்குவதை 8000 ரூபாயாக உயர்த்தி வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அத பத்தின full detail இந்த வீடியோல பாப்போம். அத பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் இந்த சேனலை subscribe பண்ணலைனா subscribe பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ press பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் notification வரும். விவசாயிகளுக்கு நற்செய்தி அதிகாரப்பூர்வ ஆதாரங்களின்படி வரவிருக்கும் பட்ஜெட்டில் பிரதமர் கிசான் யோஜனா திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் தொகையை ஆண்டுக்கு 6000 8000 உயர்த்த ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2022-23 ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை பிப்ரவரி 1 தாக்கல் செய்கிறார். விவசாய துறைக்கான பட்ஜெட் ஒதுக்கீடு 3 விவசாய சட்டங்கள் ரத்து செய்யப்படுவது குறித்து பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், கோவா மற்றும் மணிப்பூர் ஆகிய 5 மாநிலங்களில் நடைபெறவுள்ள தேர்தல்கள் குறித்த தகவல்களும் இதில் இடம்பெறும். 2022 ஆண்டு பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு பலனளிக்கும் பல கொள்கைகள் நடவடிக்கைகள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 10 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் பயன்பெறும் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் கடந்த பட்ஜெட்டில் ஒதுக்கீடான 65000 கோடி ரூபாயிலிருந்து அதிகரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளின் முக்கிய கோரிக்கையான அனைத்து பயிர்களுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை MSP குறித்த குழுவை அமைப்பது குறித்தும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிக்கலாம். விவசாய சட்டங்களை ரத்து செய்த பிரதமர் நரேந்திர மோடி MSP-க்கான ஒரு குழுவை அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவசாய கடன் இலக்கை சுமார் 18 லட்சம் கோடி ரூபாயாக மோடி அரசு உயர்த்த வாய்ப்புள்ளதாக வட்டாரங்கள் மேலும் தெரிவித்தன. நடப்பு நிதியாண்டில் மத்திய அரசு கடன் இலக்கு 6.5 லட்சம் கோடியாக உள்ளது. வங்கித்துறைக்கான பயிர்க்கடன் இலக்குகளை உள்ளடக்கிய வருடாந்திர விவசாய கடனை மையம் தீர்மானிக்கிறது. ஒவ்வொரு நிதியாண்டுக்கும் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட விவசாய கடன் ஓட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 7% விகிதத்தில் 3 லட்சம் ரூபாய் வரை குறுகிய கால கடன்கள் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக அரசு 2% வட்டி மானியத்தை வழங்குகிறது. உரிய தேதிக்குள் கடனை திரும்ப செலுத்தாத விவசாயிகளுக்கு 3% கூடுதல் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இதில் நடைமுறை வட்டி விகிதம் 4% ஆகும். மோடி அரசு வட்டி மானியத்தை அதிகரிக்கலாம் மற்றும் கடன்களை சரியான நேரத்தில் செலுத்துவதை உறுதி செய்ய கூடுதல் ஊக்கத்தொகையும் அதிகரிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம கிசான் சம்மன் நிதி திட்டம் 6000-8000 உயர்வு, குறைந்தபட்ச ஆதார விலை மற்றும் விவசாய கடன் வரம்பு அதிகரிப்பு போன்ற முக்கியமான விஷயங்களை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஏரியா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அந்த ஏரியா தொடர்பான விவசாய தகவல்கள் கிடைச்சா உடனே தெரியப்படுத்துகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.